ஸ்டோரி வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் ஸ்டோரி. ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபுல் ஆக்ஷன் தான், நல்லாவே நல்லா இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சு, இல்லை இல்லை லேக்லாம் இல்லை, உண்மையாக ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பேரை வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கேஜி போடுறது கம்பேர் பண்ணாங்க நிறைய பேர், அந்த மாதிரி இருக்கா? கேஜி போட நல்லாவே இருக்குனே சொல்லலாம். ஏன் புரியல, எனக்கு புரியல ப்ரோ, ஏன்னா நல்லா இல்லை புரியல. ஸ்டோரி வைஸ்னால் வந்து அந்த கிரீக் மீத்தாலஜி வரும்ல, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. படத்தில் எதாவது லேக் எதாவது இருந்து லேக்னால் நடுவில் ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி லேக்காக இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர் எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது, பிரபாஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பிருத்விராஜ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்டிவ் பிருத்விராஜ் சூப்பராக இருக்குது, பிரபாஸ் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் ஒருத்தர் பிரசாந்த் நீலோட டைரக்ஷன் ஸ்கிரீன் சூப்பராக இருக்குது. எங்கே லேக் ஆகும், எதுவுமே லேக் இருக்குது, எல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாப்ல. செகண்ட் படம் தான் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அந்த கேஜிஎஃப் டூ கூட தான் கம்பாரிசன் விற்கிறாங்க, அதோட ஒர்த்து தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஸ்டோரி வந்து ஸ்டோரி கன்ஃபியூசிங்காக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எதாவது லேக் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருந்தது, செகண்ட் ஆஃப் ரொம்ப ஃபைட்டெல்லாம் இருந்தது, நல்லா இருக்கு, பரவாயில்ல. புரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கேஜிஎஃப் மாதிரி, அந்த லெவலுக்கு ரொம்ப இதாக இல்லை, மாசம் இல்லை, இருந்தாலும் ஆவரேஜ். ஆனால் ஓவரால் படத்தை பற்றி ஒரே வார்த்தை, ஓவரான பார்த்தோன்னா நல்லாயிருக்கு, பார்க்கலாம். மகா மட்டம் நல்லா இல்லை ப்ரோ, நல்லா இல்லை, எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி தான் வந்தோம், வேஸ்ட் நல்லா இல்லை. கேஜிஎஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்ல, வேஸ்ட் நல்லா இல்லை, அந்தளவுக்குலாம் இல்லை, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை நமக்கு, அந்தளவுக்கு இல்லை படம். என்ன படத்தில் வந்து நினைக்கிறீங்க? லேக் தான், ரொம்ப லேக் ஆகுது, ரொம்ப செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. கேஜிஎஃப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அந்தளவுக்குலாம் இல்லை. நல்லாவே இருக்கு, ஃபஸ்ட்டு படம் புரியல, அது விஷயம் இருக்கு தாண்டி, அதுக்கடுத்து ஒன்றும் புரியல, அவ்வளோவா வேஸ்ட் தான். இல்லை ஸ்டோரி வேஸ்ட் லேக் தான், நல்லா இருந்தது. ஓகே, சீஸ் ஃபயருன்றதே புரியவே இல்லை. ஆமாம், சீஸ் ஃபயர்னு ஒரு டேம் கொடுத்தாங்க, அது சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணல. அப்புறம் படத்தில் லேக் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது, இட்ஸில் ஒரு எம்பையரே பில்ட் பண்ண மாதிரி இருந்தது, ஒரு ராவான எம்பையர் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி, நல்லா இருந்தது படம், ஓரளவு ஓகே. நார்மலி கன்னடம் படம் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப் இருக்கும், அது எல்லா பில்டப்பும் இருந்தது. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி நல்லா இருக்கு படம்? கேஜிஎஃப் லெவலுக்கு இருக்குது, கேஜிஎஃப் லெவலுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் வந்து லேக் நிறைய தெரியுது படத்தில், அப்படி ஒன்றும் தெரியல. எப்படி என்ன சீன்ஸ்லாம் உங்களுக்கு கூஸ் பம்ப் மாதிரி? இல்லை, இந்த செகண்ட் ஹாஃபில் காட்டுறது எல்லாமே கூஸ் பம்ப் தான் இருக்குது. எப்படி நெக்ஸ்ட் பார்ட்டோட லீடிங் எப்படி? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம், நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. யாரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தா பெஸ்ட்டாக இருக்குது, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. வந்து டூ டைம் ஒன் டைம் ஆகலாம், எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ வைக்க முடியாது. ஓகே, பியூட்டிஃபுல் ஆக்டிங் நல்லா இருக்குது, ஸ்டோரி ஓகே, பட்டு கேஜிஎஃப் கம்பேர் பண்ணால் இது மிட்டுன்னு சொல்லலாம், 3.5. நிறைய வந்து பார்க்குறாங்க, கண்டிப்பாக பிரபாஸ்க்காக பார்க்கலாம், கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். லுக் வைஸ் எப்படி இருக்கு? ஆ ஓகே, ரொம்பன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நார்மலாக பார்க்கலாம் எல்லாருமே, அவ்வளோதான். ஆக்ஷன் தரம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு கொஞ்சம் லேக் ஆகுது ஒரு சில சீன்லாம், அது வந்து தெரியல நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுமா தெரியல, அது ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு டேஸ்ட் வரும், இது பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகுது. எப்படின்னா அதான் ஒரே டைலாக் தான், வராரு உட்கார்றாரு அடிக்கிறாரு, அப்புறம் பிச்சு போடுறாரு, அப்புறம் திரும்பியும் டைலாக் பேச உட்கார்றாரு அடிக்கிறாரு, இதே தான் போகுது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப ராவாக இருக்குன்றாங்க, அந்த மாதிரி இருக்குதா? ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப ராவாக இருக்குன்றாங்க, அந்த மாதிரி தெரியுதா? ஆக்ஷன் வந்து இருக்குது, அது ஆனால் நமக்கு தான் ஆக்ஷன் மாதிரி இருக்காது, அது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பார்க்கலாம். வந்து தெலுங்கு சைடில் பிடிக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றீங்க? இல்லை, தமிழ் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க, அது எல்லாருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து எப்படின்னா அது ரியலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியல, அது மாதிரி. இப்போ கேஜிஎஃப் கூட வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வியர்டாக இருந்துச்சு, ஆனால் அது கேஜிஎஃப் ஸ்டைலில் செகண்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கேஜிஎஃப் ஞாபகம் தான் வருது, அது அந்த மாதிரி தான். பிரசாந்த் நீல் நம்பி வந்து பார்க்கலாமா?
பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணோம்ல, ஒரு படத்துக்கு அளவு இல்லை, அடுத்த படம் இதோட நல்லா சூப்பராக பண்ணணும். ஓகே, பார்ட் 2 வெயிட் பண்ணலாமா? ஆ பா, வெயிட் பண்ணலாம்.